இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கே பெருகி அங்கே ஒரு பலத்த ஜாதியாய் மாறுந்ததை நாம் இங்கே பார்க்கிறார். நேரத்தில் இவற்றை கொண்டாடுதான் இந்த மகனையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறது. இந்த தேசத்தில் ஒரு பலத்த ஜாதியாய் மாற கர்த்தர் இந்த மகனுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இங்கே யோசேப்பு ஒருவராய் இஸ்ரவேலிலே அந்த ஈஜிப்திலே கடந்து செல்கிறார். ஒருவராய் கடந்து செல்கிற யோசேப்பு அந்த இடத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை இஸ்ரவேல் மக்களுடைய பெருக்கத்தை யோசேப்பிலோட கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நாளைகளில் யாரும் நீங்களும் தனிமையாய் இருக்கும் போது முடியாத சூழ்நிலை நிற்கும் போது இனி என்ன செய்யணும் என்று தெரியாது நிற்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தனிமையாயிருந்தால் ஒருவனாயிருந்தால் உங்களை வளர வைக்க முடியாத தேவன் ஞான உங்களோடு கூறியிருக்கிறார். சொல்லுகிறார் இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப அங்கே சந்தான புஷ்டி உள்ளதாய் பிள்ளைகளை பெற்றுடுத்து அந்த தேசத்தில் அவங்க பெருகி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெருக்கம் நம்ம தேசத்திலும் நம்ம சபையிலும் நம்ம மக்களிலும் கர்த்தர் கொடுக்கும், அது நிச்சயமாய் நிறைவேறுவதாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் தேசம் அவங்களை கொண்டு நிரம்புகிறார். தேசம் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு நிரம்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த தேசத்திலும் உங்களுடைய சபையை கர்த்தர் நிரப்புற ஒரு சபையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம குடும்பங்களையும் கர்த்தர் நிரப்புற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக பலவீனர்களை மத்தியில் கண்ணீரான சூழ்நிலைகளை மத்தியில் நாம் முன்னாடி கடந்து சென்று கொண்டிருக்கும் போது தேவன் நீங்க பேசுகிறார், நீங்க ஒருவராய் விசுவாசத்தோடு உண்மையோட கர்த்தருக்காய் நிற்கும் போது கர்த்தர் உங்களை பெருக செய்து அந்த தேசத்தில் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க முடிந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் வேலை என்ன இடத்தில் ஆயிருக்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பாடுகள் நாம் போகிற வழிகளில் எல்லாம் அநேகம் சத்ருவின் போராட்டங்கள் இருக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றேன். இந்த பிள்ளையை நம்ம ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லா ஊழியக்காரர் அவங்களை ஆசீர்வதிக்கிறது அவங்க பெருகி வளர்ந்து இந்த தேசத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாய் உயர்ந்து வர கர்த்தர் கிருபை செய்ததற்காக நாம் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நான் இயேசு நம்மோடு சொல்லி இருக்கிற வார்த்தை நாம் அநேகரோடு சுவிசேஷத்தை சொல்ல அநேகரோடு பிரசங்கிக்க என்னை உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தெரிஞ்சு கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னையும் உங்களையும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் யோசேப்பு மாதிரி நாங்கள் தனிமையாயிருக்கிறோம், யோசேப்பு மாதிரி நாங்கள் தனியாய் போயிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒன்றாய் இரண்டாய் மூணாய் நூறாய் ஆயிரமாய் பதினாயிரமாய் லட்சங்களாய் ஜனத்தை இருக்க கர்த்தரால் முடியும். இந்த நாளைகளான ஒரு உங்களோடு கூட பேசுவது என்னுடைய உங்களுடைய குடும்பங்களில் என்னுடைய உங்களுடைய சபைகளில் ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்க பெரிய வளர்ச்சியை கொடுக்க கர்த்தரால் முடியும். இந்த நாளைகள் இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கொடுக்க இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆளுதான் இருக்கிறார், அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அந்த இயேசு
நம்மை வளர வைக்குவார். ராஜாக்கள் விரோதமாய் எழும்பலாம், நமக்கு விரோதமாய் பெரிய பெரிய பிரச்சனைகள் எழும்பலாம், ராஜாக்கள் எழும்பலாம், எவ்வளவு பெரிய பாடுகள் எழும்பலாம். அந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களுக்காய் போராடுகிறவராய், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்கிறவராய் அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை எழுவினைக்கெல்லாம் நாங்கள் பிரச்சனை நாம் கேட்ட வசனத்தின்படி சுருக்கமாக நாம் கேட்டிருக்கிறோம். பெரிய அச்சங்கள் இருக்கிற வசனமாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் சொல்ற ஆண்டவரே, நாம் இங்கு வந்திருக்கிறோம், இங்கு கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தரே நீரங்களை ஆசீர்வதியுங்கள். பிதாவே நீரங்கள் மத்தியில் இறங்கிவார். தேவரே நீரங்களை ஆசீர்வதியுங்கள். கர்த்தரே இஸ்ரவாயில் ஜனத்துக்கு ஒரு மிருகத்தை கொடுக்க முடியுதே. ஒருவராய் யோசேப்பை ஈஜிப்தில் கொண்டு போய் அந்த தேசத்தில் அநேகராய் வளர்ச்ச முடிந்த தேவன், இந்த நாளில் இந்த தேசத்தில் ஆயிருக்கிற ஒரு ஊழியக்காரை ஓ எதிரே பெருகல் செய்ய முடிந்த தேவனாயிருக்கிறார். நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா பர்த்டேயாய் நிவேதித மகனை ஆசீர்வதிக்க நாங்கள் வந்திருக்கும் போது அவனுக்கு ஒரு பெருக்கம் உண்டாகப்படட்டும், அவனுக்கு ஒரு வளர்ச்சி உண்டாகப்படட்டும், தேசத்தில் ஒரு உயர்ச்சி உண்டாகப்படட்டும். இந்த மகனை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் வளர்ச்சி உண்டாக புத்தியோடு ஞானத்தோடு கடந்து வர நீர் கிருபை செய்ததற்காய் சோதனை.